Hi everyone and welcome to the channel bindigirl. So in this video la mena paaka porom appdin pathinga நமக்கு வரக்கூடிய அந்த மறுக்கல் அதை வந்து எப்படி சரி பண்ணலாம். மறுக்கல்னால் என்னென்னா அந்த ப்ரௌன் கலரில் வரும் இல்லை பிளாக் கலரில் வரும், குட்டியாக வந்து இருக்கும், ஒரு மச்ச மாதிரி இருக்கும். பட் வந்து அதுக்கு வந்து தனியாக வந்து தூக்கிட்டு நிற்கும், நெத்தியில் இருக்கும், கழுத்தில் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேர் கம்மியாக இருக்கும். பட் நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுக்கல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை பரம்பரையாக வரும் இல்லையா, அம்மா அப்பாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வர்றது, இந்த மாதிரி ரீசன் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது தாண்டி பார்த்திங்கன்னா சத்து குறைபாடுனால வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இதுக்கு பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மறுக்களை சரி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய வழிகள் இருக்குது. முதல் விஷயம் என்ன, நிறைய பேர் சொல்கிறது என்ன பார்த்திங்கன்னா முடி கட்டுறது. ரொம்ப பாட்டிங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க நமக்கு மறு வந்துருச்சு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா முடி வந்து நல்லா டைட்டாக கட்டி, நம்மளோட முடி உதிர்ந்துருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா அந்த மறுவில் டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா அதில் ரத்த ஓட்டமே இல்லாமல் அது அப்படியே காஞ்சி போயிட்டு அது வந்து உதிர்ந்துரும், ரெண்டு மூணு நாளில் உதிர்ந்துரும்னு சொல்லுவாங்க. பட் அது ஸோ அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நீங்களே யோசிச்சு பாருங்கள், முடி அப்படி டைட்டாக ஒரு இதில் கட்டுறோம் அப்படின்னா அதில் ரத்த ஓட்டமே இல்லைனா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இஃப் இன் கேஸ் ஒரு நாள் வந்து ரத்த ஓட்டம் இல்லை, ரெண்டாவது நாள் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அது வந்து உயிர் ஓட்டத்தோடு அது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கும்போது அது ரொம்ப ரிஸ்கியான வேலை தான். ஸோ அது வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ரேர் தான், ரொம்ப கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் அது பெரிய மறுக்கு மட்டும்தான் அதை நம்ம ட்ரை பண்ண முடியும். ரொம்ப குட்டி குட்டியாக ஃபேஸில் ஓரத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் நெக்கில் குட்டி ஊண்டி இருக்குது, அதை நம்ம போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ரெமெடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சின்னதாக இருக்கும்போதே அது வந்து பட்டு போகிறதுக்குரிய ரெமெடி தான் இது அப்படின்னு சொல்லலாம். சின்ன ஒரு விஷயம் வந்து நம்ம அப்ளை பண்ணாலே போதும் அது வந்து பட்டு போய் உதிர்ந்துடும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில். ஸோ டீ ட்ரீ ஆயில் வந்து நிறையா பிராண்ட்ஸில் இருக்கும், உங்களுக்கு எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து குட் வைப்ஸோட தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் அது கூட கொஞ்சம் அலுவரா ஜெல்லோ இல்லை தண்ணியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரொம்ப மெயினாக பிடிச்சது வந்து அலுவரா ஜெல் ஆட் பண்ணலாம். ஏன்னா அந்த டீ ட்ரீ ஆயில் அப்படிங்கிறதுனால தண்ணியோடு அது கலக்காது. ஸோ அதனால் அது வேணாம், கொஞ்சம் டைலூட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அவ்வளோவே தான். ஸோ அதுக்கு வந்து இத்தினூண்டு அலுவரா ஜெல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ட்ராப் அளவு டீ ட்ரீ ஆயில் ஊற்றுனீங்கன்னா அந்த டீ ட்ரீ ஆயில் வந்து கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை வந்து டெய்லி நைட்டு தூங்கும் போதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 hours வந்து நம்ம அந்த மறுவில் இருக்க அது வந்து உயிரோட்டமே இல்லாமல் செத்து போயிடும். அண்ட் உங்களால் எப்போல்லாம் முடியுது, இப்போ லாக்டவுன் தான், ஸோ வீட்டில் இருக்கும்போது அந்த இதில் வந்து நீங்கள் சும்மா சும்மா வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டீட்ரி ஆயில் அண்டு அலுவரா ஜெல்லை மிக்ஸ் பண்ண அந்த மிக்சர் இருக்கும் இல்லையா, அதை வந்து அடிக்கடி ரெடி பண்ணி நீங்கள் வந்து அதில் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு பட்டு போயிடும். ஸோ வித்தின் 1 week உங்களுக்கு வந்து அது பட்டு போய் உதிர்ந்துடும். டீ ட்ரீ ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை சீக்கிரமாக வந்து நம்ம அப்சர்வ் ஆகக்கூடிய ஆயில், ரொம்ப தேங்காய் எண்ணெய் மாதிரியோ கேஸ்டர் ஆயில் மாதிரியோ ரொம்ப நேரம் வெளியே இருக்காது. டக்குன்னு வந்து நம்மளோட தோல் வந்து அதை உறிஞ்சிடும், உறிஞ்சிட்டு அது வந்து நல்லா காட்டமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு அந்த இது கிரியேட் பண்ணுது இல்லையா, அந்த மறு கிரியேட் பண்ணுற வைரஸோடு அது வந்து ஃபைட் பண்ணி நமக்கு வந்து அது நல்லா பட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுக்கள் வந்து ரொம்ப சின்னதாகவும் அண்ட் மீடியம் சைஸாகவும் இருக்கிறது சூப்பராக வந்து பட்டு போய் உதிர்ந்துருங்க. ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கல, இவ்வளோ பெருசு இருக்கும்ல, அந்த மாதிரி மறுக்கள்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா வளராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மறுக்கள் ப்ராப்ளம் இருந்தாலே நீங்கள் வந்து டீ ட்ரீ ஆயில் ப்ளஸ் அலுவரா ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு சூப்பராக வந்து ரியாக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வச்சுட்டே இருங்க, நைட்டு தவறாமல் இதை வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. ஸோ உங்களுக்கு அது உதிர்றது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மறுக்கள் இருக்கக்கூடிய சைஸ் பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப குட்டியாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமே வந்து பட்டு போயிடும். கழுத்தில் ஒன்றே ஒன்று ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ நான் இதை அப்ளை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்து எனக்கு உதிர்ந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப குட்டி தான், பார்த்தா தெரியாது பட் டச் பண்ணால் நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது சூப்பராக வந்து நமக்கு உதிர்ந்துருச்சு. ஸோ இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குட்டி குட்டி மறுக்கள் இருந்ததுன்னா சூப்பராக வந்து கிளியர் ஆகிடும். அது உதிர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் அலுவரா ஜெல் வந்து அதில் டெய்லி போட்டு உதிர்ந்துட்ட உடனே அப்படியே விட்டுற வேணாம், அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஸோ அதில் வந்து லைட்டாக நீங்கள் அலுவரா ஜெல் வந்து ஒரு 2 நாள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த தடமும் வந்து நமக்கு நல்லா மறைஞ்சு போயிட்டு ஈவனாக வந்து மாறிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.